என் புருஷனுக்கு பயந்தேன். நீ பார்த்த, நான் என் அண்ணனோட பேசுறது முக்கியம் இல்ல, என் வீட்டுக்காரர் தான் என் அண்ணனோட பேசணும். வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் மனோபாலா. நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னடா தினம் தினம் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்காதீங்க, தினம் தினம் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து அது நினைவில் நிற்கும். ஏன்னா இது மறக்கிறது மனித குணம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது என்னுடைய வியாபாரம், அதனால் இத்தனை பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது இந்த ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து வினோதய சித்தம் அப்படின்னு ஒரு படம் Z5 ஒரிஜினலில் வந்திருக்கு, அவங்களுடைய தயாரிப்புன்னு நினைக்கிறேன். பிரமாதமான படங்க, ரொம்ப நாளை கழித்து மனசை நெருக்கின படம்னா அந்த படம் தான். கரெக்டாக ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் தான் படம் ஓடுது. சமுத்திரக்கணி அவர்கள் இயக்கியிருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு. தம்பிராமையா சமுத்திரக்கணி, ரெண்டே ரெண்டு கேரக்டர் வச்சு ஒரு படம் பண்ண முடியும்னா பண்ணியிருக்காங்க. இது எங்கேருந்தும் கதை வாங்கியிருக்காங்க. அந்த கதையை கொடுத்தவர் இந்த டைட்டில் மட்டும் நீங்கள் விடக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கினாரா, அதனால் இந்த டைட்டில் வச்சுருக்காங்க. ரொம்ப வினோதமாக டைட்டில் மட்டும் இல்லை, வினோதமான படம் கூட ரொம்ப. இது நிறையா இந்த ஜேனரில் நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இது ஏன் வித்தியாசம், இந்த படத்தை ஏன் வித்தியாசம், இந்த படத்தை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே, ஒரு 5-3 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கேரக்டர், அதை தம்பிராமையெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக முறப்படி எல்லாரையும் வளர்ப்பார், முறப்படி எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாருங்கிறத காட்டி விட்டுறாங்க. காட்டி விட்டுட்டு அவருடைய கோயம்புத்தூர் போனவர் கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுறாரு. ஃப்ளைட்டு வந்து ஏதோ கிடைக்காமல் போயிடுது, ஃபர்தர் ஃப்ளைட்டு கிடைக்கல, காரில் கிளம்புறாரு. காரில் கிளம்புற நடுவில் ஒரு பெரிய விபத்துங்க, அந்த விபத்துக்கு தாண்டி என்ன சந்திக்கிறாரு அப்படின்னு வருது. அந்த விபத்தில் அவர் இறந்துடுறாரு. இறந்த உடனே, நான் கதையை ஃபுல்லாக சொல்லக்கூடாதுங்க, இறந்துட்ட பிறகு அவர் மனசுக்குள்ளே வேண்டுறார் அப்படி வேண்டுறார், ஐயோ அந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலையே, மனைவியை எப்படி அடனாதையாக விட்டுட்டு போகிறோமே, இதுக்கு பண்ணலையே, பையன் அங்கே இருக்கானே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குமே, அவனானே யாரையான கல்யாணம் பண்ணுமா, ஆனால் இப்போ பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் பண்ணலையே, இன்னும் வீட்டுக்கு எதுவும் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு குறையே வாய் விட்டு கதறாரு. அது வந்து உண்மையிலேயே நான் வந்து 2002 நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது, அப்படியே ஹாஸ்பிட்டலில் கடைசி நிமிஷத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது வேறு ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஸ்கேனிங் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற போதே மரணம் என் கண்ணை அப்படியே வந்து மறைக்குது, அப்படியே ஒயிட் அவுட் ஆகுது. அப்போ என் ஒய்ஃபும் என் சன்னும் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்க்கப்போ, ஐயையோ இவங்களுக்கு ஒன்றும் செய்யாமல் போகிறோமே, மனோபாலா நீ சாகக்கூடாது, நீ எந்திரிக்கணும், நீ திருப்பி வந்து பெரு ஒரு சூறாவளி மாதிரி படங்கள் வந்து நீ உட்காரத்துக்கு கூட நேரில்லாமல் சுற்றணும், அதுக்காகவான நீ உயிர் பிழக்கணும், உயிர் பிழக்கணும் தன்னம்பிக்கை இருக்குது பாருங்கள். அந்த தன்னம்பிக்கை ஒரு இதுவாக ஃபார்மாக வந்தால் இப்படி இருக்கும். எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம், நம்மளால் தான் இது இயங்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அது இல்லை, ஏக்கிறவன் வேறு எவனோ, நீங்கள் வெறும் கருவி தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்கலாம் இல்லை. அது எவ்வளோ பாருங்கள், வண்டர்லைனே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து கனி வந்து எப்பயோ ஒரு தடவை வந்து என்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காரு. ஆனால் அப்போ இருந்த காலகட்டங்கள் வேறு, எனக்கு கொஞ்சம் பயந்தேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லை மீறிய பயங்கரவாதம் மாதிரி தெரிஞ்சு, ஆனால் இப்போ தான் தெரியுது எதுவாக இருந்தாலும் ரசிப்பாங்க, நல்ல படங்கள் கொடுத்தா ரசிப்பாங்க, நல்ல மாதிரியாக எடுத்தால் ரசிப்பாங்க. இதில் நான் மெயினாக சொல்ல போகிறது வசனங்கள், பிரமாதமான வசனங்கள் பிரமாதமாக இருக்குது. அதாவது தம்பிராமையா பேசுகிற வசனமாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ஆக்சுவலாக தம்பிராமையாவுக்கு பேர் ஓவர் ஷூட்டிங் ஆளுன்னு பேர் அவருக்கு, என்னென்னா ஓவராக கொஞ்சம் நடிப்பாருன்ட்டு. அந்த ஓவர் நடிப்பு நடித்ததுனால தான் சமுத்திரக்கனியோட நடிப்பு நம்மளுக்கு எடுபடுது. அதே நேரம் அவரை சைலண்ட்டாக இருக்கிற போது அவர் வந்து அப்படியே அமைதி ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே போகிறோம், இருக்கிறது கொஞ்ச நாள், இப்போ வார்னிங் என்னென்னா 90 நாள் தான், 90 நாளுக்குள்ளே நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க, அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது
இதுதான் கதை. ரொம்ப ஏன்னா கதையை அப்படி துடிக்குது எனக்கு சொல்லிடணும்ன்ட்டு. ஏன்னா இப்போ சொல்ல சொன்னீங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷம் நான் கதை சொல்லி முடிச்சிருவேன் டோட்டலாக. ஆனால் அந்த படத்தை பார்க்குற ஆவல் உங்களுக்கு மீண்டும் அதிகமாச்சுன்னா பரவாயில்ல, குறைஞ்சிருச்சுன்னா அது மற்றவங்களுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடாது இல்லை. அதனால் தான் அந்த கதையை நம்ம இதோடு நிறுத்திக்குவோம். இந்த கதையில் வந்து ராமையா ஒரு பரசுராம்ங்கிற ஒரு கேரக்டராக இருக்க முடியுமான்னு இருக்கிறார். இந்த பக்கம் சமுத்திரக்கனி அவர் வந்து கடவுளாக வர்றார். வந்தால் என்ன அப்படி ஒரு சட்டில் ஆக்டிங் பண்ண முடியுமா? அப்படி பண்ணியிருக்கார் சமுத்திரக்கனி. அதாவது தேர்ந்த கலைஞன் ஒரு இயக்குனருக்கு எதை கொடுத்தாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்மளை தான் எப்போ பார்த்தாலும் காமெடியன் ஆக்கி விட்டுறாங்க, விட்டுருங்க. ஆனால் சமுத்திரக்கனிக்கு இந்த படம் வந்து அப்படி ஒரு பின்னிங் பாயிண்ட்னு வாங்கல, அந்த மாதிரி அவர் என்னென்னமோ படம் ஏதோ கருத்து சொல்லி ஏதோ பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு பெஞ்ச் மார்க்கான ஒரு நடிப்பு அவர் நடிச்சிருக்காரு. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆடாமல் கொல்லாமல் ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான இடங்கள், அதாவது யதார்த்தமான இடத்துல அவன் தண்ணி அடித்தான்னா தண்ணி அடிக்கிற இடத்துலையே இவரும் இருக்கார். என்னடா கடவுளை தூக்கிட்டு வந்து இங்கெல்லாம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நடக்கல அதுதான், எதுவுமே நீ திட்டமிடல, எல்லாமே நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அது எண்டு கிளைமாஸில் அப்பா சொர்க்கம் நரகம், அப்போ எனக்கு இப்போ தான்ப்பா என் பலு எல்லாம் குறைஞ்சிச்சு, சொர்க்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குது, இவ்வளோ நல்லதாக இருக்குமா சொர்க்கம், சரி நரகான்னு ஒன்று சொல்கிறியே அந்த நரகம் எப்படி இருக்கும், நீ இப்போ எங்கேருந்து வந்தையோ அதுதான் நரகன்றாரு சமுத்திரக்கனி. ஒன்லி வாய்ஸ் ஓவர் சூப்பராக கைத்தட்டினாங்க. அது வந்து எல்லாருக்கும் அப்படி அவங்க மனசில் ஓடுற பிரதிபலிப்பு மாதிரி தானே இருக்குது இல்லையா. நம்ம எவ்வளோ பெரிய நரகமான பூமியில் இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ அவஸ்தப்படுறோம், அதுவும் இந்த லாக்டவுன் நேரத்தில் இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு வியாதி, கொசு வந்து பார்த்து இந்த கொசு தாங்க டெங்கு கொசு, இந்த கொசு தான் இதுன்னு நம்மளுக்கு ஃப்ரேம் போட்டு காட்டுறாங்க. ஆனால் அந்த கொரோனாங்கிறத இது வரைக்கும் யாருமே ஃப்ரேம் போட்டு காட்டுறதில்லை, அவங்களா கற்பனையில் ஏதோ வர்ணம் வரைஞ்சி இதுதான் கொரோனா அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. உண்மையிலே அதெல்லாம் இல்லை. பட் வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நம்மளை கொள்வது பாருங்கள், அது மாதிரி மனிதர்களும் கொள்ளுவாங்கங்கிறது ரொம்ப சுவையாக சொல்லியிருக்காங்க. தான் பேச்சை கேட்காத யாருமே கேட்க மாட்டாங்க, அப்படி தான் இருக்குது உலகம் இல்லை. நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க என் பேச்சை மீறி இந்த வீட்டில் ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க, எல்லாருமே நடக்கிறாங்க. ஆனால் மறைமுகமாக மறைச்சி 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 மரியாதை கருதி ஒரு பீரியடில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் இன்னொரு ஹைலைட்டு, இந்த மாதிரி படங்களுக்கு இசையமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். யாருக்கு தீம் வரும், இவருக்கு தீம் போட்டால் இங்கே அடிக்கும், இங்கே தீம் போட்டால் இங்கே அடிக்கும், அது வந்து ரொம்ப கஷ்டம். அதுதான் மியூசிக் டைரக்டர் அருமையாக பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவாளர் மிக பிரமாதமாக அந்த டோனே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இவ்வளோ பேர் வந்து நடிச்சிருக்காங்க, முக்கியமாக எனக்கு சஞ்சிதா செட்டியும் தீபக், நம்ம தீபக் சின்னத்திரையில் இருந்த பெரிய ஸ்டாராக இருக்கிற தீபக் நடிக்கிறதும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அதாவது இவர் ஒன்றே கேட்பார், உள்ளே போறியா இல்லை வெளியே போறியான்னு இப்படி காட்டுவார் கையை. அதே விஷயத்தை தீபக் இல்லை, ஆர் யூ இன் ஆர் அவுட் அப்படின்வார். தனக்கே வந்தோடனே அப்படியே கொஞ்ச நேரம் அவன் முகத்தை உத்து பார்க்குற அந்த 10 செகண்ட் இருக்கு பாருங்க, ராமையா பின்னிட்டார், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே பார்க்குறார். நம்ம குடும்பம் தானா, நம்ம முன்னாடி தான் இது நடக்குதா, அப்போ மொத்த பேரும் ஒவ்வொருத்தர் வந்து ஏமாற்றி 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 என்ன ஒன்றுமே அறியாமல் வெறும் மிஷின் மாதிரி நம்ம இருந்திருக்கோம், அதானே உண்மை. எல்லோரும் நம்ம கீழே தான் இருக்காங்க, எல்லாருமே நம்ம பேச்சை கேட்பாங்கன்னு நினைக்கிறோம்ல, அது தப்புன்னு அழகாக அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. நீ நினைக்கிறது இல்லை, எல்லாம் அவன் செயல், ஒரு நீ திங்க் பண்ணுற ஆனால் செயல்படுத்துறது அவன் தான், நீ ஒரு கருவிதான் அப்படின்னு சொல்லாமல் சொல்ல முடியுமா, சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அதுதான் வந்து ஐயோ இப்போ நான் வந்து சொல்கிறது, இந்த படமும் தேட்டரில் வரலாமே இல்லை, ஐயையோ தேட்டரில் வந்திருந்தால் நல்லா இருக்குமே,
ஏன் வரலை அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆனால் வந்து பை காட்ஸ் கிரேஸு ஓடிடியில் வந்ததும் ஏதோ அவங்களுக்கு எடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு துணிவு வரணும் இல்லை. மலையாளத்தில் நல்ல நல்ல படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தமிழில் நல்ல படங்கள் ஓடிடியில் வரலைன்னு ஆதங்கம் எனக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இருக்குது. இந்த படம் அது கண்டிப்பாக பூர்த்தி செய்ய வைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக செய்யும் அந்த நம்பிக்கையோடு. அடுத்தது சமுத்திரக்கணிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம். புருஷனுக்கு பயந்தேன், நீ பார்த்த. நான் என் அண்ணனோட பேசுறது முக்கியம் இல்லை, என் வீட்டுக்காரர் தான் என் அண்ணனோட பேசணும்.